إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في كتابه اللذيذ والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان في خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி எல்லாவது மகானு வந்தால வறண்டு போன பூமி செழிப்பாகுவதற்கு, ஹயாத்தாகுவதற்கு மலையை காரணமாக்கி வைத்திருக்கிறானோ, உள்ளங்கள் ஹயாத்தாகுவதற்கு செழிப்பாகுவதற்கு அல்லாஹு தஆலா தஅவத்தை காரணமாக்கி வச்சிருக்கிறான். எப்படி மழை பெய்வதன் மூலமாக பூமி செழிப்பாகுதோ, பயிர் பச்சைகள் வளருதோ, மனிதர்களுக்கு பிரயோசனம் உண்டாகுதோ, இதே மாதிரி உள்ளங்கள் செத்து போன உள்ளங்கள் செழிப்பாகுவதற்கு ஹயாத்தாகுவதற்கு அல்லாஹு தஆலா தஅவத்தை காரணமாக்கி வச்சிருக்கிறான். தஅவத்தில் ஹயாத் இருக்கு. எப்படி மலையில ஹயாத் இருக்குதோ, இதே மாதிரி தஅவத்தில் ஹயாத் இருக்கு. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபூ லில்லாஹி வலிர்ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும். ஈமான் கொண்டவங்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு உயிர் கிடைக்குமோ, எந்த விஷயங்கள் உங்களை உயிர் தர செய்யுமோ, அதன் பக்கம் தஅவத்தை தந்தால் நீங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லுங்க, ரசூலுக்கு பதில் சொல்லுங்க. ஜுலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் தஆலா தஅவத்தில் ஹயாத் வச்சிருக்கிறார். தஅவத்தில் தாக்கம் என்பது லிசான தாக்கம் வந்து எப்ப அசலான முறையில் தஅவத்து நடக்க ஆரம்பிக்குமோ, அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய முயற்சி இஹ்லாஸோடு அல்லாஹ்வோட பொருத்தத்தை நோக்காக கொண்டு நடக்க ஆரம்பிக்குமோ, ஷைத்தான் நாங்க விரட்ட தேவையில்லை, அவனாக விரண்டு ஓடிடுவோம். ஹதீஸ் கிதாபுல்ல வரையுது சரியான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுதும் முஅஸ்ஸின் அதான் சொல்றாரோ, ஷைத்தான் காத்த வெளியாக்கிட்டு வரும், பிறகு மீண்டு வருகின்றான். இகாமத்து சத்தத்தை கேட்ட உடனேயும் மீண்டும் ஷைத்தான ஓடுறோம், காத்த வெளியாக்கி பிறகு மீண்டும் வந்து தொழுகையாளுடைய உள்ளத்துல சந்தேகத்தை வஸ்வஸாக குழப்பத்தை உண்டு வந்தான். கடைசியாக அவர் மறந்து வைத்திருந்தார், நான் எத்தனை ரக்கா தொழுது. இந்த இடத்துல உலமாக்கள் அற்புதமான விளக்கத்தை விளங்கப்படுத்தணும். பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே, இகாமத்தை கேட்ட உடனேயும் ஷைத்தான் இருந்து வரும், காத்து வழியாக்கி பிறகு வந்து தொழுகையாடி உள்ளத்தில் சந்தேகத்தை ஒன்று பண்ணார். கடைசியா அவர் மறந்து வைத்திருந்தார், நான் எத்தனை காத்துக்கள் தொழுகிறேன். இந்த இடத்துல கேள்வி என்ன இல்லை, தொழுகை என்பது லேசான ஒரு அமல் உண்டால் கிராமத்துடைய நாளையில் முதன் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய அமல் தொழுகை. ஒரு மனிதனுடைய தொழுகை சீராதா தான் மற்ற அமல்கள்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்கு சத்தம் கேட்ட உடனேயும் ஷைத்தான் விரண்டு ஓடுறான். ஆனால் தொழுகையாளியுடைய உள்ளத்தில் வந்து குழப்பத்தை உண்டாங்க. என்ன காரணம் விளங்கப்படுத்துறாங்க, தொழுக எவ்வளவுதான் குஷியோடு, எவ்வளவுதான் குமுவோடு, எவ்வளவுதான் உள்ள பயபக்தியோடு தொழுதாலும் அது இபாதத்தின் வட்டத்துக்குள்ள இருக்கு. ஆனால் அதுதான் அது அப்படி இல்லை. அதான் என்பது பாங்கு என்பது தஅவத்து, சும்மா தஅவத்து இல்லை, தஅவத்து தாமா பூர்த்தியான தஅவத்து, பூர்த்தியான தஅவத்து. அதனால்தான்
அதான் முடிஞ்ச உடனேயோ என்ன சொல்லு துவாவதரம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பூர்த்தியான இந்த தஅவத்துடைய ரப்பே. ஏன் அஸானுக்கு பூர்த்தியான தஅவத் சொல்லு, அஸானுக்கு பாங்குக்கு ஏன் பூர்த்தியான தஅவத் சொல்லு சொல்றாங்க. நீ அஸான் எடுத்து பார்த்தா அதுல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவர், அல்லாஹ் தான் மிக பெரியவர் என்று ஆறு தரம் சொல்லப்படுது. முதல் நாலு தரம் அல்லாஹு அக்பர், அப்புறம் ஹயான சலா ஹயான் பலா, அதுக்கு பின்னா ரெண்டு தரம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவர் என்று ஒரு தரம் சொன்னா போகுந்தாரு, அல்லாஹ் மிக பெரியவர் ரெண்டு தரம் சொன்னா போகுந்தாரு, என்னது ஆறு தரம் சொல்லணும். சரியாக சொல்லணும் படுத்துறாங்க எப்ப மாது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்றாரோ, அவர் சொல்லாம சொல்றார் இந்த கிழக்கும் கிழக்கில் உள்ள சகல வஸ்துகள் திருச்சி அல்லாஹ், ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் மேற்கும் மேற்கில் உள்ள சகல வஸ்துகள் திருச்சி அல்லாஹ் பிரிச்சு, மூணாவது அல்லாஹ் அக்பர் தெற்கும் தெற்கில் உள்ள அனைத்து சிரிச்சு அல்லாஹ் பிரிச்சு, நாலாவது அல்லாஹ் அக்பர் வடக்கும் வடக்கில் உள்ள அத்தனை சிரிச்சு அல்லாஹ் பிரிச்சு, அல்லாஹ் அஞ்சாவது அல்லாஹ் அக்பர் இந்த பூமியும் பூமிக்குள் உள்ள அனைத்து புதையர்களும் சொத்துக்களும் முத்து மாணிக்க மரகதம் அத்தனையும் சிரிச்சு அல்லாஹ் பெருசு, ஆறாவது அல்லாஹு அக்பர் இந்த வானமும் இந்த வானத்துக்கு மேல உள்ள அரிசி குர்சி கலம் லவுல் மவ்ஊல் ஸ்வர்க்கம் எல்லாம் சிரிச்சு அல்லாஹ் பெருசு. இந்த சக்திக்கு முன்னாடி ஷைத்தானுக்கு நின்று பிடிக்கல, அதனால்தான் ஷைத்தான விரட்டல்ல, ஷைத்தான் தானாக விரண்டு ஓடுவான். இந்த அவசரிய அமல் என்பது லேசான ஒரு அமல், இது நாங்க ஏனோ தானோ செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல. இது சரியாக விளங்கப்படுத்துறாங்க இந்த தாவத்துக்கு அடுத்த பெயர் உம்முல் அமல், அமல்களுடைய தாய், அமல்களுடைய தாய். ஏன் தாவத்துக்கு அமல்களுடைய தாய் என்று சொல்லு, தாவத்தில் இந்த உழைப்புக்கு ஏன் அமல்களுடைய தாய் என்று சொல்லு. ஒரு தாய் இருந்தா நல்ல ஆரோக்கியத்தோட சுகத்தோட ஒரு தாய் இருந்தா ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று எத்தனை பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்களோ அவ்வளவு பிள்ளைகளும் சரியான முறையில் வழிநடாத்தப்படுவாங்க, சரியா தர்பியத் செய்யப்படுவாங்க. எப்ப தர்பியத் நடக்குமோ அந்த பிள்ளைகள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் வெளியாகும். ஒவ்வொரு குழந்தையிலையும் அல்லாஹ் ஹுதலா ஒரு தன்மையை வச்சிருக்கிறார், அந்த தன்மை எப்ப வெளியாகும் என்றால் அந்த குழந்தைகள் உரிய முறையில் மெயின்டைன் பண்ணப்பட்ட பராமரிக்கப்பட்டார். ரெண்டாவது விஷயம், ஒரு தாய் நல்ல சுகத்தோட ஆரோக்கியமாக இருந்தாருன்னு சொன்னா புதுசி புதுசா அந்த குழந்தைகள் வருவாங்க, அந்த குடும்பத்துடைய தொகை கூடும். நானாக்கு தம்பி வரும், நானாக்கு தங்கச்சி வரும், தாத்தாக்கு தம்பி தாத்தாக்கு தங்கச்சி, அப்படியே குடும்ப வட்டம் கூடும். அதனால எப்படி தாய்க்கு ஒரு தாய் இருந்தா குழந்தைகளுக்கு தர்பியத்து நடக்குமோ, புதிய புதிய குழந்தைகள் வருவாங்களோ, இதே மாதிரி தாவத்து அசிலா நடக்கும் காலம் எல்லாம் இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று குழந்தைகளுக்கு தர்பியத்து நடக்கிற மாதிரி, குழந்தைகள் மெயின்டைன் பண்ணப்படுற மாதிரி அமல்கள் மெயின்டைன் பண்ணப்படும். எப்படி ஒவ்வொரு குழந்தைகள் எல்லாம் தன்மையை வச்சிருக்கிறானோ, ஒவ்வொரு சாதனங்கள்லையும் ஒரு தன்மை இருக்கிறோம், இந்த ஃபேன்ல ஒரு தன்மை, லைட்ல ஒரு தன்மை, ஃப்ரிட்ஜில் ஒரு தன்மை, அது மெயின்டைன் பண்ணப்பட்டால்தான் அதனுடைய தன்மை வெளியாகுமோ, இதே மாதிரி அல்லாஹும் அல்லாஹ்வோட ரசூலும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்லையும் ஒரு தன்மை வைக்கப்பட்டிருக்கு. அந்த தன்மை எப்ப வெளியாகும் என்றா அந்த அந்த அமல்கள் ஒழுங்கான முறையில் மெயின்டைன் பண்ணப்பட்டோம். எதுவரையில் இந்த அமல்கள் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்பட மாட்டுச்சோ அந்த தன்மை வழியாக. உதாரணத்துக்கு தொழுது, தொழுகையில் அல்லாஹ் தன்மையை வச்சிருக்கிறார். என்ன தன்மை? பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஸலாத்த தன்னல் ஃபஹ்ஷாயல் முன்கர், நீங்க தொழணும் உங்களோட தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயத்தோட உங்களை பாதுகாக்கும். ஒரு ஆள் தொழுகிறார், தொழுது கொண்டே இருக்கிறார், ஆனா மானக்கேடான தன்மை, வெறுக்கத்தக்க விஷயங்கள், ஆபாசமான படங்கள், ஆபாசமான சிந்தனைகள் அவரது வாழ்க்கையில இருக்கின்றா அவரது தொழுகை சடங்கு. ஏ சடங்கு என்று சொன்னா அந்த தொழுகை மெயின்டைன் பண்ணப்படல, பராமரிக்கப்படல. ஏன் பராமரிக்கப்படலைன்னா பராமரிக்கக்கூடிய தாவத்தண்ட தாய் பலகீனமா இருக்க, இல்லாட்டி மௌத்தா இருக்க,
நோம்பிற்கு நோம்புடைய தன்மை என்ன? நோம்பு பிடிக்கிறது வெறுமனை தாகித்திருக்கிறது அல்ல, பசிச்சிருக்கிறது அல்ல, தக்வா இந்த சிவத்து உண்டாகணும். அல்லாஹ் சொன்னான், பரிசுத்தம் உண்டாகணும், கொடுக்கல் வாங்கல பரிசுத்தம் உண்டாகணும். ஒரு ஆள் ஜகாத்து கொடுக்கிறாரு, வட்டியோட இருக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஹராமான வியாபாரம் செய்கிறாரு, ஜகாத்தும் கொடுக்கிறாரு, இவர் அடுத்தவர்களை ஏமாற்றவும் செய்கிறார் என்றால் இவருடைய ஜகாத்து சடங்கு. ஏன் சடங்கு? அந்த ஜகாத்து பராமரிக்கப்படல. அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆன் சொன்னான், குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும், நீங்க ஜகாத் எடுங்க, எடுத்து மற்றவங்களை கொடுங்க, அந்த ஜகாத் அவங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒரு மனிதன் ஜகாத்து அவனுடைய சொந்த வாழ்க்கைய, அவனுடைய நஃப்ஸ, அவனுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தலையா என்றா அவனுடைய ஜகாத்து சடங்கு. ஏன்? தன்மை வழியாக அல்ல, பராமரிக்கக்கூடிய தாய்மௌட் பலவீனமை. ஒவ்வொரு அமலும் ஹஜ்ஜி, ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு போனான்டா அவனோட வாழ்க்கை அசலான ஹஜ்ஜி நடந்துட்டா அவனோட வாழ்க்கையில வறுமை வராது, பஞ்சம் வராது, அவன் யாத்தையும் தலை சொல்ல மாட்டான். ஒரு மனிதன் ஹஜ்ஜு செஞ்சாரு, அந்த மக்கள்கிட்ட போய் தேவையாகிறாருண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் ஹஜ்ஜு சடங்கு, சடங்கு. ஏன் ஹஜ்ஜு பராமரிக்கப்படுது? ஒவ்வொரு அமலுக்கும் சொல்லிக் கொண்டு போகலாம். எதுமா கண்ணியமான தவறுகள், ஒரு தாய் இருந்து குழந்தைகளுக்கு பராமரிக்கப்பட்டா அந்த குழந்தைகளுடைய தன்மை வெளியாகிற மாதிரி தாவத்தின் தாய் எதுவரையில் அச்சலா அவரை வேலையை செய்வாரோ அப்பதான் இந்த அமல்கள் இல்லாட்டி சடங்காகும். ஃபேன் வேலை செய்து சுத்ததும் காத்து வருதில்லை, ஃப்ரிட்ஜ் வேலை செய்து கூலாக இல்லை, மோட்டர் வேலை செய்து எங்களுக்கு தண்ணி ஏறுதில்லையா மட்டும் சடங்கு. இதே மாதிரி அமல்கள் நடந்து கொண்டிருக்கி தன்மை வெளியாகுதில்லையா மட்டும் சடங்காகும். அதனால தான் மெதுவாக விளங்கப்படுத்துறாங்க, தாவத்து எப்ப பலவீனமாகிடுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அமல்கள் சடங்காகும். அமல்கள் சடங்காகினால் அமல்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ன விஷயங்களை வாக்குறுதி அளித்திருக்கிறாங்களோ அது வெளியாகாது. அதனால தான் இந்த காலத்துல என்ன பெரிய அமிஷா பண்ணிருக்கிறாங்க, மற்ற பெரியார்கள் சொல்லுவாங்க, அமல்கள் நிலைமைகள் சீராகிறதுக்கு அமல்கள், அமல்கள் சீராகிறதுக்கு ஈமான், ஈமான் சீராகிறதுக்கு தான் அமிஷா அழகான வார்த்தையை சொல்லுவாரு. அமல்களுடைய சைஸ் ஈமாண்ட சைஸ், ஈமாண்ட சைஸ் தாவத்துடைய சைஸ். அமல்கள் சீரானா தான் நிலைமைகள் சீராகும். அமல்களை சீராக்குறது ஈமான், ஈமான சீராக்குறது ஈமான்ல சக்தி உண்டாக தாவது. அதான் வழங்கப்பட்டோம் அந்த காலத்தில், அமல்களுடைய சைஸ் ஈமாண்ட சைஸ், ஈமாண்ட சைஸ் தாவத்துடைய சைஸ். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு தாய் நல்ல சுகத்தோட ஆரோக்கியமா இருந்தா புதுசு புதுசான குழந்தைகள் வருவாங்க, அந்த குடும்ப உறவுகள் பெருசாகும், அந்த வட்டம் பெருசாகும். இது மாதிரி தாவத்தை நடக்க 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 அல்லாஹ் சொந்த வாழ்க்கையை மாற்றுவோம், குடும்ப வாழ்க்கையை மாற்றுவோம், சமூக வாழ்க்கையை மாற்றுவோம். முந்தி இவர் சமூக தொழுவர் இல்லை, இப்ப தாஜ தொழுவர். முந்தி இவர் குரான் ஓதுவே யாகவும் இல்லை, இப்ப குரான் எடுத்தா ஓவரத்துக்கு மனசு முறத்துக்கு மனசு வருது. முந்தி இவருக்கு துவா கேட்டதே யாகவும் இல்லை, இப்ப துவாக்கு கையை தூக்கிற கண்ணால மாலை மாலை கண்ணீர் ஓட்டுது. முந்தி அவர் ஜகாத்து கூட கொடுக்க மாட்டார், இப்ப சதகா கொடுக்கார், ஹஜியா கொடுக்கார், விருந்தாளி இருந்தாங்க. முந்தி அவர் முகத்துல தாடி இல்ல, இப்ப மாஷா அல்லாஹ் தாடி. முந்தி அந்த பெண்ணு கிட்ட பர்தா இல்ல, அல்ல இந்த புனிதமான வேலையால எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறான். அவர் அழகான சம்பவத்தோடு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரபு நாட்டில இருந்து முக்கியமான ஒரு ஜமாத்தம் இருந்தார். அவ காப்புங்களுக்கு ஒரு கூட்டம் வந்து தெய்வல பள்ளிவாசல்ல வச்சிருந்தாங்க. அபிஷேக் மர்வான பெரிய ஒரு ஆளி வந்திருந்தான். அவனோட பேனுக்கு தர்ஜுமா செய்யக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருந்தாங்க, நாங்க தர்ஜுமா செஞ்சோம். அவரு ஒரு ஆன சம்பவத்தில் இந்த வேலையால் அவ்வளவு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஜமாஅத் நான் நினைக்கிற பெரும்பாலும் அவங்களோட ஜமாஅத்தாகத்தான் இருக்கும். கஸ்து போறாங்க, மாறி பரப்பு நாடுகள்ல பயான் வந்து மாறி செய்வாங்க, அம்மாருக்கு முன்னாடி கருத்து செய்வாங்க.
இப்ப அசர் மாடுக்கு முன்னாடி கஷ்ட போறா, ரோட்ல ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கும், கிட்ட போய் பார்த்தா வாயால வாசம் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறோம். ஜமாத்துல செஞ்ச ஆளை தூக்கி மசிதியை கொண்டு வந்து ஆளை புளிப்பாட்டி சுத்தமான ஆடைகளெல்லாம் உடுத்து சப்புல நிப்பாட்டிட்டாங்க. இப்ப போன கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது, ஆடி ஆடி நிக்கிறார். சோழ மனிதனுக்கு பின்னாடி ஒரு பயானு கிளம்பினார், கடைசியா தஷ்கீல் பண்ணினார். அந்த தஷ்கீல்ல ஒரு தஷ்கீல், உங்கள யாரு தயார், நாளைக்கு எங்களோட பஜ்ரு தோல் வருது, நாளைக்கு எங்களோட சுபம் தோல் வருது. இவர் கையை தூக்கினார், நான் தயார், நான் பஜ்ரு தோல். அப்ப ஜமாத்தாக்கள் கேட்டாங்க, நீங்க வர, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க வருவீங்க என்பதுக்கு என்ன ஆதாரம், என்ன சான்று? அவர் சொன்னார், நான் அல்லாஹ் சாட்சியாக்குறேன், நான் பஜ்ரு தோலுக்கு வருவேன் அப்படின்னு. அடுத்த நாள் இவர் வருவார் எதிர்பார்க்கிறாங்க, ஆள் வரல. எப்படியோ வீட்டை தேடி கண்டுபிடிச்சு கதவை தட்டும், கதவை தட்டினார் மனைவி சொன்னா உள்ளுக்கு வாங்க அப்படின்னு. ஜமாத்தில் சொன்னாங்க, நாங்கள் பெண்கள் உள்ள இடத்துக்கு போறல்ல, ஆண்கள் வந்து அனுப்புங்க, கணக்கு அந்த பெண் வற்புறுத்தினா இல்லை நீங்க வரதான், சரின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்கு போயிடும். இப்ப அந்த பெண்மணி சொன்னா, என்ன கணவன் ஒரு குட்டிக்காரன், ஒவ்வொரு நாளும் குட்டிச்சுட்டு வருவார், குழப்பம் பண்ணுவார், கதவை உடைப்பார், மோசமான வார்த்தைகளை சொல்லி ஏற்றுவார். ஆனா இது ஒரு வித்தியாசம், இதுவா கதவை தட்டினார், கதவை திறந்தேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். நான் பதில் சொன்னேன், என்கிட்ட கேட்டால் தொழுவூட்டியாருன்னு கேட்டார். நான் சொன்ன உனக்கு தெரியல, இந்த வீட்டுல யாரும் தொழுவரில்லை சொன்னார். அல்லாமே சத்தியம், இண்டையில இருந்து வீட்டை தொழுவ நடக்கணும் என்றார். அதுக்கப்புறம் அவர் நான் மீன் இஷா தொழிலும் சாப்பிட்டோம், தூங்க போனோம். திருமணம் முடிச்ச வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான இரவு தான் அந்த இரவு தான். தூங்குற நேரத்தில் அவர் சொன்னாரு, மஸ்ஜிதுக்கு ஒரு ஜமாத்து வந்திருக்கிறாங்க, நான் ஃபஜ்ருக்கு அவங்கள்ட்ட வாரேன்னு வாக்கு கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன் என்னன்னு இத்தனை மணிக்கு எழுப்பாட்டன்னு முடிச்சு தூங்கிட்டார். எனக்கு சித்தியான சந்தோஷம், இரவெல்லாம் தூக்கம் போய் இவ்வளவு நாள் குட்டிச்சுட்டு வந்து குழப்பம் பண்றாள், இன்னைக்கு நல்ல நல்ல பேச்சுக்களை பேசுறார், சொல்கிறேங்கிறார், ஜமாத்துங்கிறார், தாஜிட்டுகள் பாட்டுங்கிறார். சந்தோஷத்தில் நான் ராவெல்லாம் தூங்கல, அவர் சொன்ன நேரம் வந்துச்சு, ஆளை எழுப்பாட்டு, ஆள் அப்படியே மௌத்தாகிட்டார். நேற்று வரையில் ஒரு குட்டிகாரன் நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறார். இமாண்ட உழைப்பில் ஈடுபட்ட மக்களோட ஏற்பட்ட கொஞ்ச நேர சகவாசம், ஒரு தொடர்பு அல்லாஹுடைய நேசர்களுக்கு அவுளியாக்களுக்கு மௌத்து வாரமாய் அல்ல வர வச்சு நஜீசுக்கு, அதுவும் பெரிய நஜீசுக்கு. உதாரணம் சொல்லப்படுறது நாய், அரபுல நாய்க்கு கல்பன்று சொல்றது, கல் கல்பன்ற நாய். அந்த நாய் வந்து இமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போன சில வாலிபர்களோட சேர்ந்து போகுது, ஒரு சாவாசத்தை ஏற்படுது, ஒரு சுலபத்தை ஏற்படுத்துது. அந்த நாய் தஷ்கீல் பண்ணல, அந்த நாய் சும்மா சேர்ந்து கொண்டுச்சு. இந்த நாய்க்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான்டா, பரிசுத்தமான குர்ஆன், அதுவும் சூரத்துல் கஹ்ஃபில் நாலு இடத்துல அந்த நாயை பத்தி சொல்லும், ஒரு இடத்துல இல்ல, ரெண்டு இடத்துல, நாலு இடத்துல, சலாசத்துல் ராபிஉஹும் கல்புஹும், ஹம்சத்துல் சாதிக்குஹும் கல்புஹும், சபஅத்துல் வஸாமினுஹும் கல்புஹும், வகல்புஹும் பாஸித்துல் ராயி, மூணு பேரு நாலாவது நாய், அஞ்சு பேரு ஆறாவது நாய், ஏழு பேரு எட்டாவது ஒரு நாய். அடுத்தது அவட நாய் அந்த முற்றத்துல காலை நட்டிக்கொண்டு நிற்கும். அந்த மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போன மக்களோட சேர்ந்து போன நாய அல்லாஹ் வித்தியாசப்படுத்தாம அந்த குகைவாசிகள் ஒன்றாக நாய கணக்கெடுக்கிறான்டா. அடியார்களை அல்லாஹு தஆலாவோட இணைக்கக்கூடிய தாயிகளோட கொஞ்ச நேரம் சகவாசம் ஏற்படுத்தக்கூடிய மக்களை, இந்த தாயிகளை மலவுல அலான்னு சொல்லக்கூடிய மலாய்க்கா மார்களத்துல எத்தனை கோடான கோடி தான் நல்லா பேசுவோம். நிசான விஷயம் இருக்கு, தாவத்தை உழைப்பு என்பது நிசான விஷயம் இல்லை. ஒரு தாயுடைய வுஜூத், ஒரு தாயுடைய அலைச்சல், ஒரு தாயுடைய அலைச்சல் திருச்சல் இருக்கிட்டாலே எதுவரையில் ஒரு தாயி அசிலாக வேலை செய்வாரோ,
பேருக்கு புகழுக்கு இல்ல, சடங்கு சம்பிரதாயத்துக்கு இல்ல, அசிலாக அல்லாஹ் தீன் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வேலை செய்வாரோ அவர் தாயி இடிக்கின்ற வரையில அல்லாட அதாபு வராது, அல்லாட அதாபு வராது. தெளிவான விஷயம் கேட்கப்பட்டது அல்லாஹ். நல்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்று குர்ஆன், ஒன்று ஹதீஸ். மட்டும் இல்லாத ஆபிதுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதாப் வரும், அவங்களுடைய இருப்போ அல்லாஹ் அதாபை தடுக்காது. அதே நேரத்தில் காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்ற நிலைமையில வாஹுலா முஸ்லிஹூன், அந்த ஊர் மக்கள் தாயராகக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நல்லா தெரியும் அந்த முஸ்லிஹ் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வந்தது அவர் மட்டும் சிக்கர் பண்ணுவோம் அவருடைய விஷயத்துல. அவர்கள் எப்படி சொல்லுங்க, அவருடைய நோன்பு, அவருடைய காட்டு, அவர் ஆட்சி, அவருக்கு அடுத்தவங்களை பத்தி கவலை இல்லை. முஸ்லிஹாண்டா யாரண்டா தானும் தெரிஞ்சு அடுத்தவனை தோணும், நாளும் நல்லவனாய் அடுத்தவனை நல்லா ஆக்கணும். இதன் தாயுடைய வேலை அல்லாஹ் சொல்றான், இந்த தாய் அசலான தாய் இருக்கிற வரையில் என்னுடைய அதாபு வராது. காரணம் என்ன என்றால், இந்த தாய்க்கு உதாரணம் அம்பாசிடர் மாதிரி. எம்பசிடர் ஒரு நாட்டுடைய எம்பசி, ஒரு பெரிய நாட்டுடைய எம்பசி இன்னொரு நாட்டில் இருக்கு. இப்ப அந்த நாடு இந்த எம்பசிடர் உள்ள நாட்டை தாக்க போறாங்கல்லண்டா, சண்டை பிடிக்க போறாங்கல்லண்டா, முதலாவது வேலை செய்வாங்க அவர் எம்பசியை மூடுவாங்க, எம்பசிடர் எடுப்பாங்க. எதுவரையில் அந்த எம்பசிடர் இங்கிருப்பாரோ அதுவரையில அந்த பெரிய நாடுகளை தாக்காது. ஏன், இந்த எம்பசிடர் அந்த ரெண்டு நாட்டை இணக்க மக்கள் முஸ்லிம் ரெண்டு நாட்டுக்கு மத்தியில தொடர்பு ஏற்படுத்துறார். அதனால அவருடைய வுஜூத், அவருடைய இருப்பு அந்த நாடு இந்த நாட்டை தாக்காது. இதே மாதிரி தான் தாயி என்பவர் எம்பசிடர் மாதிரி அவர் என்ன செய்கிறார் என்றா, அடியார்களையும் அல்லாஹ் இணைக்கிறார். எப்ப இந்த அடியார்களையும் அல்லாவையும் இணைக்கக்கூடிய தாய் இருப்பாரோ அவர் இருக்கிற வரையில் அல்லாட அதாபுதான் விஷயம். இதனால தாய்க்கு கிடைக்கக்கூடிய கூலி ஏதாவது கூலி மனித அல்லாட தீனுக்காக வேண்டி, அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் அல்லாட தீன் உலகத்தில் பரத்துறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி செய்கிறார் என்றால் அது லேசான விஷயம் உண்டு. இதனால நீங்க பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பாருங்க, அவத்துல லேசான அமல் உண்டு. இது அவர் செய்கிற இவர் செய்கிற மக்கள் தடாக்கிற வேலை இல்லை. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தாக இந்த குர்ஆனை நாட்டிருக்கிறேன். இந்த காபத்துல்லா பத்தி அல்லாஹ் சொல்லுவான், எல்லாருக்காக அல்லாஹ் இந்த வீட்டை வச்சிருக்கிறான். இந்த உம்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், குந்தும் கைர் உம்மத்தின். முக்கியமான விஷயம் அல்லாஹ் ரப்புன்னார் முழு மனிதன் சாதிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்தில் இருந்தார் முழு மனித சமுதாயத்துக்கு ரசூல். இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. இந்த காபத்துல்லாஹு உம்மியா லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்காக வைக்கப்பட்டது. இந்த உம்மத்து நானும் நீங்களும் எங்கட பொறுப்பு, குஞ்ச கைர உம்மத்துக்கு ஹுதல் லின்னாஸ். லின்னாஸ் என்றா எல்லா மனிதர்களுடைய பிரயோஜனத்துக்காகவே இது அனுப்பப்பட்டவங்க. உலமாக்கள் எழுந்தா சொல்றாங்க, இந்த லின்னாஸ்ல இந்த லாம், லாமுக்கு அர்த்தம் மன்ஃபஅத். உக்ரிஜத் லின்னாஸ் ஐ லிமன்ஃபஅத் லின்னாஸ்,
خلق لكم ما في الارض جميعا خلق لكم اي لمنفعتكم உங்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி சகல வஸ்துகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதே மாதிரி சகல மனிதர்களுக்கும் பிரயோஜனத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த உம்மத்தை அல்லாஹ்னு பிரிக்கிறான். அல்லாஹ் ரப்புன்னா முழுமையா சமுதாயத்துக்கு ரப்பு அவன் தாய். அல்லாஹ் ரப்புன்னா தாய். வல்லாஹு துஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாயி. அல்லாஹ் தாயி. இன்னல்லாஹ் யாமுரு பில் அத்ல வல் இஹ்ஸான் வைதாஇ தில் குர்பா வைன்னல் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் நன்மையை ஏவுறான், நீதத்தை ஏவுறான், பாவத்தை தடுக்கிறான். அல்லாஹ் தாயி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபத்துல் லின்னாஸ் முழுமையான சமுதாயத்துக்கு ரசூல். அவங்க அல்லாஹ் தாயி அனுப்பி தாவத்தை கொடுத்து அனுப்பினார். அல்லாஹ் சொன்னான் அனுப்பியிருக்கிறது இந்த குர்ஆன் இருக்கிட்டாரு. இந்த குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியது. அல்லாஹ் இந்த குர்ஆனை தாவத்தை ஆக்கியிருக்கிறார். ان هذا القران يهدي للتي هي اقوم. இந்த குர்ஆன் தாவத்து. இந்த குர்ஆன் மக்களை சரியான விஷயத்துக்கு மக்கள் வழிகாட்டும். இதாயுடைய வேலை. மூணாவது காபத்துள்ள, நாலாவது காபத்துள்ள, காபத்துள்ள அல்லாஹ் எல்லா மனிதனுடைய ஹிதாயத்தை வச்சிருக்கிறார். காபத்துல காபத்துள்ளா அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சிருக்கிறார். தெரியாத படுத்துறாங்க யாரு உண்மையான தௌபாவோட அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மாத்தணும், இதுக்கு மனுஷனா வாழணும் இந்த உணர்வோட காபத்துள்ளாத யாரு பார்ப்பாரோ அந்த பார்வை மட்டும் போல ஒரு வாழ்க்கை மாறும். அல்லாஹ் தல காபாவில் ஹிதாயத்தை வச்சிருக்கிறார். வகுதல் ஆளுமே காபத்துல அல்லாஹ் தாயி, நபி அவங்க தாயி, குர்ஆன் தாயி, காபா தாயி, இந்த உம்மத்து தாயி. உம்மத்தில் அசல் பருப்பு தாவத்து. குர்ஆன் சொல்றது கொஞ்சம் உம்மத்தில் தடுக்கிறீங்க, ஈமா சொல்றீங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு தாவத்துடைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். தாவத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஈமானவர் தாவத்தை உட்படுத்திருக்கிறார். எந்த நிலைமையில் ஈமான் இல்லாம தாவத்தை கபூல் ஆகாது. அல்லாஹ்ல நம்பிக்கை இல்லாம அல்லாஹ் கொஞ்சம் நடக்கும் என்ற நம்பிக்கை வராது. அல்லாஹ் அந்த ஈமான் இல்லாட்டு தாவத்து இல்லை. இஸ்லாமிய தீனன் பல யொக்கப்படுது. ஈமான் இல்லாட்டி இஸ்லாம் இல்லாத கபூலியத்து இல்லை. அப்படி இருந்தும் வசனத்தில் அல்லாஹு தஆலா தஅவத்தை முற்படுத்துறான், ஈமானத்தை பிற்படுத்துறான். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அல் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். நீங்க நன்மை ஏவறீங்க, பாவத்தை தடுக்கிறீங்க, ஈமான் கொள்றீங்க. அல்லாஹ் ஏன் என்ன காரணம் விளங்கப்படுத்துறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரஃபியத்து, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த பதவீனத்து ஈமான் அல்ல. ஒரு சமுதாயத்துக்கு ஈமான் தான் அவருடைய சிறப்புக்கு காரணம் என்றிருந்தால் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட களிமா இருந்துச்சு. ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீலுல்லாஹ், ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்மாயில் ரபியுல்லாஹ், ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூத் கலீபத்துல்லாஹ். அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு. من أهل الكتاب أمة قائمة يتلون آيات الله آناء الليل وهم يسجدون يؤمنون بالله. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மூசா நபி கூட்டத்தில், ஈசா நபி கூட்டத்தில் அல்லாஹ் சொன்ன மூமின்கள் இருந்தாங்க. உபஷிரில் மூமினி மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வார் மூமின்களுக்கு நன்மாராய் சொல்லுங்க. ஈமான் தான் உம்மத்துடைய சிறப்புக்கு காரணம் என்றால் எங்களை விட நீண்ட காலம் வாழ்ந்த அந்த உம்மத்தினர் சிறப்புக்குரிய உலகம். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சிறப்பாக்கிறது ஈமானால மட்டுமல்ல, ஈமானோட சேர்ந்து இல்ல ஈமான உலகத்துல பரத்துற ஈமான சக்தியாக்குற தாவத்தை கொண்டு. எப்படி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல தாவத்தை ஈமான விட முற்படுத்திருக்கிறானோ, பரிசுத்தமான குர்ஆன் இன்னொரு இடத்துல தாவத்தை தொழுகையை விட ஜகாத் கொடுக்கறத விட அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறத விட தாவத்தை முற்படுத்திக்கும். சொல்லுங்க இஸ்லாத்திலே முக்கியமான கடமை ஜகாத் கொடுக்கிறது. இஸ்லாத்திலே முக்கியமான கடமை புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின்
அமைக்கப்பட்டது. அதுல கலிமா சொல்லுங்க, அப்படி இருந்தும் பெண்கள் உதவியாக இருப்பாங்க. இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் ஈமான் கொண்டவங்க. ஆண்கள் பெண்கள், ஆண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருப்பாங்க, பெண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க, ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க, பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வல்முமினூன வல்முமினாத், அவங்க என்ன செய்வாங்க, என்ன வேலை செய்வாங்க, அவர் என்ன பணி, முதலாவது பணி அல்லாஹ் சொல்லி அமருன பில் மஅரூஃப், அவங்க நன்மை கொண்டு எழுவாங்க. ரெண்டாவது நாலு மூங்கர் பாவத்தை தடுப்பாங்க. மூணாவது தொழுகையில் நாட்டுவாங்க. நாலாவது கொடுப்பாங்க. மூமின்களுடைய பணிகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் தஅவத்தை முதலாவது சொன்னான், இபாதத்தை இரண்டாவது சொன்னான். ஆரம்பத்தில் ஓதின வசனத்தில் தஅவத்தை ஒன்றாவது சொன்னான், ஈமான் இரண்டாவது சொன்னான். என்ன காரணம், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு இபாதத்தால கொடுக்கிறது. இபாதத்து தொழுகை நோன்பு ஜகாத்து உம்மத்துடைய சிறப்புக்கு காரணம் என்றிருந்தால் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த உம்மத்தினர் எங்களோட அதிகமா தொழக்கூடியவர்கள். கபீர்ல மற்ற வளமாக்கின தஃசீர்கள் எழுதுறாங்க, 50 நேரம் தொழுறாங்க, 25 வீதத்தை காத்து கொடுப்பாங்க. பூமியில் எல்லா இடத்துலையும் தொலை அவங்க இபாத கஷ்டமாக இருந்துச்சு. காணத்தாலே எங்களுக்கு இபாத லேசாக்கப்பட்டு அவங்க எங்களோட அதிகமாக தொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுத்தமான இந்த உம்மத்துக்கு மட்டும் தொல்லுகை இல்லை, இந்த உம்மத்துக்கு மட்டும் இல்லை தொல்லுகை, மற்ற உம்மத்து அதிகமாக தொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுத்தமான குரான் இல்லை, இஸ்மாயில் அலிஸ்லாத்தை பற்றி சொல்லுவார், فذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة. إسماعيل عليه السلام عندما قدمتنا سلم ودي زكاة قدق ودي هو إسال إسلام رضي الله صلى الله عليه وسلم وعوثاني بالصلاة والزكاة. إسال إسلام تايدا مدينة ويتي شنانا الله إليك سلم ودي كلاب تولنك زكاة قدق. يعني إذا أمتك كنت شرفه سولك يا الله மட்டுமல்ல, எப்படி ஈமான் ஈமான் உழைப்பு, இபாதத் இபாதத்துல உழைப்பு, எதுவரையில இந்த உம்மத் இந்த ரெண்டையும் நினைக்குமோ, தஅவத் இபாதத் தஅவத் இபாதத், அப்பதான் இந்த உம்மத்துடைய இஸ்லாம் பூர்த்தியாகும். எதுவரையில தஅவத்தையும் இபாதத்தையும் உம்மத்து நினைக்காதோ அதுவரையில இஸ்லாம் பூர்த்தி ஆகாது. சொந்த கருத்து இல்லை, தஃப்ஸீர் மாத்ருதியில் எழுதிக்கிறாங்க, தஃப்ஸீர் மாத்ருதியில் எழுதிக்கிறாங்க, வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கவுலன், மீ அலஹான வார்த்தை கவுலக்கொண்டு இந்த இடத்துல அர்த்தம் மத்ஹபு தீன். காரணம் என்னென்னா உலமாக்கள் இருக்கிறாங்க தெரியும், ஏதாவது மசாலா பற்றி பேசி போட்டு சொல்லுவாங்க, இது ஷாஃபி மாமுடைய கவுல் அவருடைய மதுஹபு, இது மாபு ஹனிவர் அஹமத்துல்லாருடைய கவுல் என்றா இது அவருடைய கோட்பாடு. கவுல் என்பதற்கு கோட்பாடு என்ற அர்த்தம் இருக்கு, கவுல் என்பதற்கு மதுஹபு கொள்கை என்ற அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கவுலன் ஐ வமன் அஹ்ஸனு தீனன் வமன் அஹ்ஸனு மதுஹபன். ஆகப்பெரிய தீன் யார், ரம யார், அலஹான தீன் யார், மதுஹபு அலஹான மதுஹபு யார், கொள்ள கோட்பாடு மீ அலஹானது என்றா ரெண்டு விஷயம் செய்யணும், ஒன்னாவது சொன்னார், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்த்தியாகிறது அவருடைய தாவத்தையும் இபாதத்தையும். அதிலே குறிப்பாக இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லாம்
ஒன்னாவது தாவத்தை முற்படுத்துவது. மற்ற உம்மத்தினரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் இபாதத்தை முற்படுத்துவது முக்கியமான விஷயம். மத்த உம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய அவங்க சில மக்கள் சொல்ற அவங்க தாவத்து செய்யல, ஏதாவது தவறான கருத்து. அவங்க தாவத்து செஞ்சாங்க தான், ஆனால் அவங்களுக்கு தாவத்து சின்ன வட்டணம் கொடுக்கப்பட்டுச்சு. இஷ்டத்திலால தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்படல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த நபி போனா இன்னொரு நபி வந்துருவார், இந்த நபி போனா இன்னொரு நபி வந்துருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அந்த நபியை ஃபாலோ பண்ணிட்டு தாவத்து நடந்துச்சு. இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தாவத்து அப்படி இல்லை, இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தாவத்து இஷ்டத்திலால் இஷ்டத்திலால் என்னண்டா நபி வர மாட்டார், எனவே நபியுடைய வேலை செய்யணும். அந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தாவத்து பகுதி வாரியான தாவத்து. ஏன் நபி போனார் இந்த நபி வருவார்? இதனால்தான் அந்த உம்மத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இபாதத்தை ஒன்னாவது சொல்லுவான், தாவத்தை ரெண்டாவது சொல்லுவான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உம்மத்தில ஈசானபின் உம்மத்தில சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வேதங்கள் ஓதுறாங்க, சுஜூது செய்யறாங்க, என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி போட்டு ஈமான் கொள்றாங்க. எண்டெல்லாம் அவங்களோட திலாவத்தை, அவங்களோட சுஜூத, அவங்களோட ஈமான எல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அவரோட தாவத்தை பேசுவார். ஆனா இந்த உம்மத்துக்கு அப்படி இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த குந்த் பஹைர் உம்மத்துக்கு வசனத்துல ஆரம்பத்துல சொன்னேன், அதை எடுத்து பாருங்க. வல் மூமினுல் மூமினாத்து பஅமூமின் அந்த வசனத்தை சொன்னேன், அதை எடுத்து பாருங்க. மமன் அஹ்ஸன கௌல மிம்மன் தஅ இலல்லாஹ் என்ற வசனத்தை எடுத்து பாருங்க. இந்த மூணு வசனத்திலையும் அல்லாஹ் காரணம் என்ன? இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சிறப்பு தாவத்தால், தாவத்தோ இபாதத்தோ கிடைக்கிறது. அதான் முஸ்லிம் ஒரு மனிதன் இஸ்லாம் பூர்த்தியாக அவனுடைய தாவத்தும் இபாதத்தும். தாவத்து நடக்காட்டி ஒரு மனிதன் ஈமா பூர்த்தி ஆகாது. தெளிவான ஹதீஸ் என்ன சொல்லா சொன்னா, லா யூமினு அஹதுகும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. உங்கள்ல ஒருவர் மூமினாக மாட்டார் எதுவரையில தான் விரும்பறத அடுத்த சகோதரனுக்கு விரும்பாத வரை. இந்த ஹதீஸுக்கு அற்புதமான விளக்கத்தை உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. விருப்பத்தை ரெண்டா பிரிப்பாங்க, தற்காலிகமான விருப்பம், நிரந்தரமான விருப்பம். தற்காலிகமான விருப்பம், நிரந்தரமான விருப்பம். தற்காலிகமான விருப்பம் என்ன? நான் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும், நான் உடுக்கிற மாதிரி உடுக்கணும், நான் சந்தோஷமா இருக்க மாதிரி சந்தோஷம், இது தற்காலிகமான விருப்பம். ஆனா எல்லாருக்கும் நிரந்தரமான விருப்பம் உண்டு. ஏன் நாங்க ஹஜ்ஜி போறோம், ஏன் நோவு பிடிக்கும், ஏன் எட்டுக்கா பிடிக்கும், ஏன் நாங்கள் ஹஜ்ஜி தொழுகிறோம், என்ன காரணம்? ரெண்டு காரணம். ஒன்று, அல்லாஹ் எங்களை புரிஞ்சு கொள்ளணும், ரெண்டாம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். நபிசல்லா சொல்றாங்க, தான் விரும்புறத தந்த சகோதரனுக்கு விரும்பாட்டி அவர் ஈமா பூர்த்தி ஆகாது. தான் சொர்க்கத்தை விரும்பிக்கிட்டு இபாதை செய்கிறார், தந்த சகோதரன், தந்த அயலவன், தன்னுடைய ஊரார், தான் இந்த உம்மத்தில் பிறந்திருக்கிறேனோ அந்த உம்மத்தை சேர்ந்தவங்க நரகத்துக்கு போறாங்க. இவரு தான் மட்டும் தண்ட விஷயத்தில் கவனமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர் அல்லாஹ்ட பார்வையில பாவி, ஐரோ முட்டாள பண்ணி கொண்டிருந்த கிதாபு இல்ல, தெளிவா எழுதுறாங்க. ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், பரலான தலை எழுதுறார். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு மிருகம், ஒரு ஆடு மாடு இல்லாட்டி ஒரு கண்டறியாத ஒரு மனுஷன் நெருப்புல விளப்போறாங்க, இல்லாத ஒரு கிணத்துல விளப்போறான், இவருக்கு விளங்குது. இவர் தொழுகையில் இருக்கிறார். இந்த மனுஷன் தொழுகையை விட்டு போட்டு கிணத்துல விளப்போகக்கூடிய இல்லாட்டி நெருப்புல விளக்கக்கூடிய இந்த மிருகத்தை இந்த கண்டறியாத மனிதன் பாதுகாக்காட்டி இவர் அல்லாஹ்விடத்துல பாவி ஆகும். இவர் தொழுகையை விட்டு போட்டு அவரை பாதுகாக்கிற ராஜிபு தொழுகை ஒண்ணு தெரியாம இவர் சுஜூதுல இருக்கிறார், தஹஜ்ஜுதுல சுஜூதுல இருக்கிறார், பரலான தலைவர் இருக்கிறார்.
அந்த நேரத்துல இவருக்கு நல்லா விளங்குது, இவன் கிணத்துல வேலை பார்க்கார், இல்லாட்டி இவன் வந்து நெருப்புல வேலை பார்க்கிறான் என்றால் சொல்லுகே விட்டு போட்டு பார்க்காது. அது கூட சொல்லுங்க, தெளிவாளிக்கிறாங்க. சாதாரணமான ஒரு கிணத்துல, சாதாரணமான நெருப்புல விழக்கூடிய ஒரு மனிதன சொல்லக்கூடிய ஆதிது பாதுகாக்கிறது வாஜிப் என்றால், இதை விட பெரிய நரகத்துக்கு 72 மடங்கு கணம் கூடிய அந்த நரகத்தின் பக்கம் எந்த சகோதரன், எந்த குடும்பம், எந்த அயலவன், எந்த உம்மத்தில் இருக்கிறேனோ அந்த உம்மத்தை இவன் தடுக்காட்டி அவ்வாறு எவ்வளவு பாதுகாக்கணும் விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுதெல்லாம் இந்த உம்மத்துடைய சிறப்பை பத்தி பேசுவாங்களோ இந்த ஹதீஸ் பேசுவாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல் ஜன்னத ஹுர்ரிமத் அல் அம்பியா ஹத்தா துக்லஹா வைன்னா ஹுர்ரிமத் அல் உமமி ஹத்தா தத்குலஹா உம்மதி. எதுவரையில நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேனோ அதுவரையில மத்த நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போறது ஹராம். எதுவரையில எந்த உம்மத்தினர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களோ அதுவரையில மத்த உம்மத்தினர்கள் சொர்க்கத்துக்கு போறது ஹராம். யோசி பாபோ, எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம்? உலகத்துக்கு கடைசியா வந்தவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு எப்படி சொர்க்கத்துக்கு முன்னோபர்? உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னால வந்தவங்கள முன்னுக்கு போறது விடுறாங்கல்ல, பின்னால வந்தவங்க. உதாரணத்துக்கு சாப்பாடு பங்கு வைக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க, ஒரு பின்னுக்கு வந்துட்டார் சொல்லப்படுது போகும், முன்னுக்கு பின்னுக்குள்ள முன்னுக்கு வந்து போக முன்னு லைன். வாகனங்கள் பெட்ரோல் செட்ல இருந்துச்சு, பெட்ரோல் அடிப்பதற்காக வேண்டி ஒரு வாகனம் பின்னுக்கு வந்துச்சு, முன்னால போக பாக்குது, எல்லா இடத்துல டாய்லெட் பாத்ரூம்ல வாஷ்ரூம்ல லைன்ல நிக்கிறாங்க, ஒருவர் கொஞ்சம் அவசரம் முன்னால பார்த்தா சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல அவசரம், எங்களுக்கு அவசரம் இன்னைக்கு போகும். தெரிஞ்சவங்களே விடுறாங்க, தெரிஞ்சவனே விடுறாங்க, தெரியாத. இந்த நிலையில அந்த மாசன் மைதானத்துல சூரியன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்தில், வேற உச்ச வேறு அவங்களோட பாவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில், எப்படியாவது இதை விட்டு தப்பி போகணும் என்று அந்த சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று மூசா நபியுடைய உம்மத்து, இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து, லூத் நபியுடைய உம்மத்து, இல்யாஸ் நபியுடைய உம்மத்து, ஹூத் நபியுடைய உம்மத்து, சாலிஹ் நபியுடைய உம்மத்து, ஷுஐப் நபியுடைய உம்மத்து, ஈசா நபியுடைய உம்மத்து, லைன்ல நீ முந்தியா நான் முந்தியா என்று போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த சொர்க்கத்துக்கு, எந்த சொர்க்கத்துக்கு ஓடி வாங்க என்று அல்லாஹ் தஆலா தஷ்கீல் பண்ணிருக்கிறானோ அதுக்கு நீ முந்தியா நான் முந்தியாண்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வயசில் குறைஞ்ச அவர் எத்தனை வருஷமா இருந்த அதை மனுஷனா 1000 வருஷம், அவரோட மனைவி 1000 வருஷம், அவரோட உம்மத்து 1000 வருஷம், நூ நபி 950 வருஷம் இருந்தா அவரோட மகன் அவட அந்த 50-60 வயசுக்கு உட்பட்ட நாங்க. ரெண்டாவது படை கோலத்துல சின்ன அவங்க 60 அடி, நாங்க 8 அடி, 4-5 அடி உடல் வலிமை குறைஞ்ச ஆது குடுத்த போல கத்திரிக்கா இல்ல, 2-3 வயிற்றோட்ட போன போது பலவீனமாயிடும். பொருளாதாரத்துல பலவீனமான அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள்ல உங்களுக்கு முன்னாறு வாழ்ந்தவங்களுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள்ல 10 கூட உங்களுக்கு நான் தரணும். பொருளாதாரத்தில் பலவீனம், உடல் வலிமையில பலவீனம், உடல் கட்டமைப்புல பலவீனம், வயசு குறைய, எல்லா உலகத்துக்கு வந்தத்தில் கடைசி எல்லாத்திலையும் பலவீனமான உம்மத்தை முஹம்மதியா எல்லா உம்மத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்துக்கு ஓடி போறான். இது சாத்தியமா? இது புத்திக்கு படையுதா? ஆனா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலு சொல்லிட்டாங்களா அது நடந்தே செய்யணும் மாத்த கருத்துல அழகியமா எப்படி நடக்கும்? நாலான உதாரணம் ஒன்று சொல்லுது, வாகனத்துல ஹோரம், சரியான நெரிசல், டிராபிக் புலம் அசையலாம இருக்கு, ஒருவன் பெஜரோல, ஒருவன் பெரிய கெமரன் கார்ல, எவ்வளாக்கள் பெரிய பெரிய வாகனங்கள்ல போற சரியான டிராபிக், ஒவ்வொராக்கள் நீய தேய்க்கிற நீ நாமுந்தனும் நாமுந்தனும் எல்லாரும் ஐடியாவும் இடம் கிடைச்ச நாமுந்துவன் இடம் கிடைச்ச நாமுந்துவன் ஆனா போக ஏழா டிராபிக்கா இருக்கு. இந்த நேரம் பார்த்து ஒரு அம்புலன்ஸ் வண்டி சத்தம் கியூ கியூ
சத்தம் வருது, இல்லாட்டி பேப்பரை தீயணைக்கும் படையுடைய வாகனம் சத்தம் கேட்குது. அவனோட வாகனம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பழசா இருந்தாலும், பெஜரோல போறவன் யோசிப்பான், வேன்ல போறவன் யோசிப்பான், கார்ல போறவன் யோசிப்பான், நான் போற சொந்த வேலைக்கு, நான் போறது ஆபீஸுக்கு, நான் போறது வீட்டுக்கு, நான் போறது கடைக்கு. இவன் சொந்த வேலைக்கு போகல, வீட்டுக்கு கறி வாங்கறதுக்கு அவன் போகல, யாரோ ஒரு கற்பிணி பெண் தடுமாறி கொண்டிருக்கிறா, எங்க யாரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, எங்கே அவர்கிட்ட நெருப்பு பிடிச்சிட்டு அதை அணைக்கிறதுக்கு போறாங்க, எங்கேயோட எக்ஸிடென்ட் நடந்துட்டு அதை பாதுகாக்க போறாங்க. நான் புத்தி உள்ளவனாக இருந்தா நான் செய்ய வேண்டிய வேலை, நான் கொஞ்சம் பின்னுக்காகணும், இவனை முன்னுக்கு அனுப்பணும். இதே மாதிரி போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அணியணியாக இருக்கக்கூடிய நேரத்தில், உம்மதே முஹம்மதியாவுடைய சத்தத்தை கேட்டு எல்லா உம்மத்தினரும் சொல்லுவாங்க, வழிவிடுங்கப்பா, மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற உம்மத்து வராங்க. மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற அல் உம்மத்துல் முன்கிதா, மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற உம்மத்தினர் வாராங்க. எல்லாரும் சைட்டாக என்ன பெரிய பெரிய நபிமாரிய உம்மத்தெல்லாம் அப்படியே பின்னுக்கு வந்துவாங்க. உம்மத்தை முகமதியா முன்னுக்கு போயிடணும். மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்தல் என்பதனுடைய அடுத்த பெயர் தான் தாவத்து. அடுத்த பேர் தான் இஸ்லாஹு. அடுத்த பேர் தான் அம்ருபில் மாரூ. அடுத்த பேர் தான் நயல் முக்கு. மனித சமுதாயத்தை நரகத்தில் இதனால்தான் இந்த உம்மத்துக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு. ஒன்று அல்லாஹ் பக்கம் திரும்புறது, ரெண்டாவது மக்கள் அல்லாஹ் பக்கம் திருப்புறது. திரும்புறதுக்கு பேர் இபாதத்து, திருப்புறதுக்கு பேர் தாவத். அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து, கருணத்திலிருந்து உம்மத்துக்கு பிரயோசனம் கிடைக்கணும் என்றால் ரெண்டு முறை தான் இருக்கு. தாவத்து முடிஞ்சா இபாதத்து, இபாதத்து முடிஞ்சா துவா. நீங்க முடிச்சு கொண்டால், என்னத்தை முடிச்சு கொண்டால், உங்களோட தாவத்தை முடிச்சு கொண்டால், இபாதத்துக்கு நில்லுங்க. இபாதத்து முடிச்சு கொண்டால் வைலா ரப்பிக்க ஃபர்ஹப், ரஹபத்தோட ஆசையோட ரப்பிடத்துல கேளு. அல்லாஹ்வுட கஸானாலிருந்து, பிரயோசனம் அடைகிறதுக்கு இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆகத்தரிய தரிக்க தாவத்து இபாத். இதனால்தான் நாங்க சொன்னோம், இந்த உம்மத்துக்கு ரெண்டு பொறுப்பு. ஒரு முக்கியமான விஷயம், ஈமான் கொள்ளுங்க என்று அந்த உம்மத்தினருக்கும் அல்லா கட்டளையிட்டான், இந்த உம்மத்தினருக்கும் அல்லா கட்டளையிட்டான். ஆமனும் ஆமினும் ஆமினும். ஆனால் ஈமாண்ட உழைப்பு செஞ்சேன்னு அந்த உம்மத்தினரை அவருடைய நபிமார்கள் தஷ்கீல் பண்ணினாங்க, இந்த உம்மத்தை எல்லாம் வல்ல அல்லா தஷ்கீல் பண்ணுறான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த உம்மத்தினரை ஈமான் கொள்ளுங்க என்று அல்லா சொன்னான், எங்களுக்கு சொன்ன மாதிரி நான் இசா இஸ்லாம் அவர்களோடு இந்த சீடர்களுக்கு வகி அறிவித்தேன், ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் வகி அறிவித்தார். ஏன் ஈமான் விஷயத்தில் நாங்களும் அவங்களும் ஒன்று. ஈமான் விஷயத்தில் கொஞ்சம் அந்த முன்ன பின் இருக்கிறார். ஈமான் ஒன்று, ஈமான் உழைப்பண்டு வரக்குள்ள அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை அவன் நேரடியாக தஷ்கீல் பண்றான், அந்த உம்மத்தை அவருடைய நபிமார்கள் தஷ்கீல் பண்றான். குர்ஆன்ல வருது, அல்லாஹ் சொன்னான்,
உதவி செய்யக்கூடிய கூட்டமாக நீங்க அல்லாஹ் சொல்றான் ஈமான் இருந்தா நாசர் ஆகுங்க, ஈமான் இருந்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுசரத்துகள் இல்லைங்க. கூனு அன்சாரல்லாஹ் எது மாதிரி அறிவிச்சானோ அந்த அல்லாஹ் கேளாம இல்ல, அந்த உம்மத்துக்கு ஹவாரிங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஈமான் உழைப்புல ஈடுபடுங்க உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் அப்படி சொல்லல. காரணம் என்னா, அந்த நபிமாருடைய உம்மத்து ஈமான் கொண்டவங்களாக இருந்தாலும் ஈமான் உழைப்புக்கு ஆள் இருந்துச்சு. ஆனா இந்த உம்மத்து அப்படி இல்லை, ஈமான் உழைப்புக்கு ஆள் இல்லை. அம்மானிதான் கொடுத்துருக்கேன், அம்மானிதான் கொடுத்துருக்கேன். இந்த யதார்த்தத்தை சஹாபாக்கள் ஒதுங்கினாரு. சஹாபாக்கிட்ட கேட்ட நீங்க யாரு சொல்லுவாங்க, அரசபைக்கு போறாங்க, அரசபை நீங்க யாரு, என்ன காரணம் வந்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க, மூணு விஷயத்தை நாங்க இந்த பூமியில செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்க வரல, அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறோம். என்னது வார்த்தை உலமாக்களுக்கு நல்லா தெரியும், நபிமார்கள் அனுப்புறதுக்கு பாதிக்கிற வார்த்தை. சஹாபாக்களுடைய சிக்கல இருந்துச்சு, நான் சும்மா உம்மத் இல்ல, நான் இபாதத்துக்காக வந்தவனல்ல, நான் அல்லாஹ் என்ன நபிமார்கள் என்ன வேலையை செய்வாங்களோ அந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறோம். நீங்க முயற்சி வலம் முயற்சி அனுப்பப்பட்ட உம்மத் என்னது, நபிமார்கள் வர மாட்டாங்க, நபிமாருடைய வேலை செய்யும். எனவே நாங்கள் நீமான பெரியார்களை தவறதிலே எங்களுக்கு அடிப்படையாக ரெண்டு பொறுப்பு. ஒன்று, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது. ரெண்டாவது, மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது. திரும்புறதுக்கு பேரு இபாதத்து, திருப்புறதுக்கு பேரு தாவத். பிரசித்தமான குரான் இருக்கு பாருங்க, அல்லாஹ் ரெண்டு கியாமத் சொன்னது, எலும்பில் இல்லைங்க, எலும்பில் இல்லைங்க. இது தஷ்கீல்காரங்க வேலை இல்லை, அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் ரெண்டு தஷ்கீல் பண்றார், ஒன்று இபாதத்துக்காக வேண்டி நில்லுங்க, தாவத்துக்காக எலும்பி நில்லுங்க. தியாகம் செய்யறதுக்கு போறதுக்கு அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்பு நிபந்தனையா போட்டிருக்கிறார். வசதி வாய்ப்புள்ளவர் ஹஜ்ஜுக்கு போறது கடமை, அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு அல்லாஹ் அந்த கண்டிஷனை போடல. இதனால்தான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வயசு முதிர்ந்த சஹாபி, சுபஹானல்லாஹ், எங்க அடக்கப்பட்டாங்க, குபுருங்க துருக்கியில் இஸ்தான்புல்ல, இந்த கபுருக்கு சஹாபாக்கள் கொஞ்சம் சஹாபாக்கள் ஏழையா இருந்தாங்க, பணக்காரர்கள் இருந்தாங்க, நோயாளிகள் இருந்தாங்க, சோதனைகள் இருந்தாங்க, அரபியல் இருந்தாங்க, அஜமியல் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடாத இந்த சாதி இருக்கு எல்லா மட்டத்திலே. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க அடிமை, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடாங்க, அல்லாஹ்வுட அடாப் செய்யப்பட்டாங்க. அஹதுன் அஹதுன் அல்லாஹ் அல்லாஹ் கபாரு நரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபாரு நரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர் ரலியல்லாஹு தஆலா சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு வந்துட்டாங்க, சொன்னாங்க
உமரே இந்த முருக பாருங்க ஸ்மரணவனோ ஹப்பாபர்கள் முருக பார்த்துட்டு சொன்னாங்க, இது மா இது முருக நான் கண்டதே இல்லை. சஹாபாக்கள் எல்லா மட்டத்திலும் அமிர்த ஜமூரனும் சொல்றாங்க, யாருல்லா நான் நல்லா பாக்கணும் ஆகணும். நபி அவங்க சொன்னாங்க, அந்த உங்களுக்கு தங்கடம் இருக்கு பிள்ளைகிட்ட சொன்னாங்க, என்னால வாப்பா தடுக்காதீங்க சுபஹானல்லாஹ், அவங்க போறாங்க ஷஹீதாகிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் நொண்டி கால்களோட அம்ருபுல் ஜம்மு சுரக்கத்தில் நடந்ததை பார்த்து உகாஷாரம். அவங்க எப்படிப்பட்ட ஆளுடா அதிர் கிதாபுல வருது. நபி அவங்க சொன்னாங்க, எந்த உண்மத்துல 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சுரக்கத்துக்கு போவாங்க, கேள்வி கணக்கு இல்லாம சுரக்கத்துக்கு போவாங்க. அப்ப உக்காசாரர்கள் எல்லாம் சொன்னாங்க, யாரும் சொல்லலா எனக்கும் என்னையும் அந்த கூட்டத்துல ஆக்க மாதிரி அல்லாட துவா கேளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்களும் அந்த கூட்டத்தில் இருப்பீங்க. நபி அவங்க சொர்க்கத்துக்கு இவர் போவார் என்று உறுதியா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவார் என்று சொல்லப்பட்டியும் வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. அவன் அல்லாட ஜீனுக்காண்ட உழைப்பு செஞ்சு 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 மதீனாவில் மோத்தாவில் சூடான மோத்தாங்க. உக்காசாரர்கள் எல்லாரும் வேண்டி போறாங்க. போற நேரத்துல ஒரு காடு வருகுது, தங்கிறதுக்கு இடம் தேவை, வரலாற்று கிதாபுகள்ல வருது, ஒரு சத்தம் மட்டும் போட்டாங்க, ஏ மிருகங்களே நாங்க அல்லாட தீன உலகத்துல எச்சரிப்பதற்காக வந்திருக்கிறோம், இன்றைக்கு நாங்க இந்த காட்டுல தங்கணும், நீங்க காட்டை விட்டு போங்க. சிங்கங்கள் குட்டிகளை புலிகள் குட்டிகளை சுமந்து கொண்டு ஓடிச்சு அல்லாட ஜீனுக்கு போனவங்க தங்கினாங்க. உக்குபாரதியெல்லாம் போய் 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 நினைக்கிற அட்லாண்டிக் கடல் வந்துச்சு, அதுக்காக போறதுக்கு இடம் கொண்டு இல்லை. அந்த கடலில் குறிப்பிட்ட தூரம் தந்த குதிரையை செலுத்தி சொன்னாங்க, யா அல்லா உனக்கு தெரியும் இது கங்கால இடம் இல்லைன்னு, இடம் இருந்தா நான் போவோம். வேகண்யமான தவறு அந்த சஹாபாக்களுடைய ரத்தம் சஹாபாக்களுடைய தியாகம் தான் இன்றைக்கு என்னையும் உங்களை முஸ்லீமாக்கி வச்சிருக்கோம். இன்றைக்கு அந்த தீன் அனாதையாய் கொண்டு போகுது உலகத்தில். ஓர் நச்சேர்க்க சீரத்துக்கு சட்டம், ஓர் நச்சேர்க்க சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு ஆக்கல் இருக்கு, விபச்சாரம் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு ஆக்கல் இருக்கு, நாய்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு ஆக்கல் இருக்கு. ஆனால் அல்லாட தீன நான் தான் பொறுப்பட்டு சொல்றீங்க ஆகல. உங்களோட மஹல்லாவுல யாருக்காவது ரெண்டு இல்ல மூணு இல்ல ஒரு பர்லு 100க்கு 100 ஹயாத் எங்கட பகுதியில் 100க்கு 100 சொல்லுறாங்க, எங்கட பகுதியில் 100க்கு 100 இந்த ரெண்டு மூணு கேட்கல. எந்த நிலை உலகத்தில் நான் வாழ்றேனோ அந்த காலத்தில் நான் வாழ்ற ஏரியாவில் இல்ல நான் வாழ்ற மஹல்லாவில் ஒரு ஃபர்லு ஹயாத் இல்லை, ஒரு சுன்னத்து ஹயாத் இல்லை. நாளைய கியாமத்துடைய நாளையில எந்த முகத்தோட நபி அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு அவங்களை தண்ணி கட்டு தீனா நாதையா இருக்கும். அடுத்த சொல்லி முடிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநாதையா வந்துருங்க பாப்பா மௌத்து. அந்த காலத்தில் நடைமுறை இருந்துச்சு, செவிலி தாய்மார்கள் வந்து குழந்தைகள் எடுத்துட்டு போவாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். எத்தனையோ செவிலி தாய்மார்கள் வெளியூர்ல இருந்து வந்தாங்க நபி அவங்க எடுக்கிறதுக்கு விருப்பம், யாருக்கு தெரியும் இந்த முத்த பத்தி இந்த பொறுமதியை பத்தி. ஆனா அனாதை எங்கத்தோட ஒட்டுப்படி பேசுறாங்க, ஏழை பொம்புல பால் வச்சு போன பொம்புல பலவீனமான ஒட்டகத்துல வந்த பொம்புல கேட்கறாங்க, யாருமே இல்லாத குடும்பத்தை சேர்ந்த ஹலீமத்து சஅதியா வந்தா அனாதை முகம்மதுடைய முகத்தை பார்த்தா, ஓஹோ இந்த முகம்மத நான் நெஞ்சில அணைக்கணும். அனாதை முகம்மத நெஞ்சில அணைச்சா அல்ல பால்ல பறக்க செஞ்சான், அவர் உடம்புல பறக்க செஞ்சான், அவர் உத்தகத்துல பறக்க செஞ்சான், குடும்பத்துல பறக்க செஞ்சான், நேச்சர் தளத்துல பறக்க செஞ்சான். எந்த அளவு சொன்னா மக்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவங்கட ஒட்டகங்கள் எங்க மேய்ச்சலுக்கு போவோம் அங்க ஒட்டகத்தை அனுப்புவாங்க. அல்லாஹ் அப்படி பறக்க செஞ்சான், என் அனாதை முகம்மத நெஞ்சோட அணைச்சிருக்காங்க. அந்த அனாதை முகம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் அனாதையா அனாதையா. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த குடும்பத்தை பத்தி சிக்கர் சொல்றோம், இந்த தொழிலை பத்தி சிக்கர் சொல்றோம், எல்லாத்த பத்தியும் சிக்கர் அல்லாட தீனம் அனாதையா. அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுவேன்,
யார் அநாத முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அநாதையா போன தீன நெஞ்சோட அணைச்சு இந்த தீன் என்றதான் எந்த உயிரை கொடுத்தாலும் வருவா இல்ல அல்லாஹ்வுடைய நபியுடைய தீன ஹயாத்தாக்குன்னு எண்ணத்தோட எழுப்பினாருண்டா முயற்சி செஞ்சாருன்னு சொன்னா ஹலீமத்து சஅதியாவுக்கு அல்லாஹ் எந்த பரக்கத்தை காட்டினானோ அந்த பரக்கத்தை காட்டாம அல்லாஹ் மூத்தாக மாட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆக்கலும் முடிவு வருது. உட்கார்ந்து இந்த காலம் பேசி உட்கார்ந்துதான் உலகத்துல தீன் அடாவே ஆகிக்கொண்டு போகணும். இவ்வளவு பெரிய வட்டங்கள் வந்து இருக்கிறார். இவ்வளவு மக்கள் தீன் மக்களுடைய நிலைமை ஜஹாலத்து பரவி கொண்டு போகுது, பரவி கொண்டு போகுது. சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய உழைப்பு தாவத்து எந்த அளவு இருந்தா அல்லாஹ் அல்லாம வணங்கப்பட்டவைகள் தாவத்து கொடுக்குதோ நீங்க முஹம்மதோட சேருங்க. ஒரு சிலையை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க, உழைப்பு நடக்குது நடக்குது நடக்குது, சிலையில இருந்து சத்தம் வருது, கொள்ளில் கபாயிலுமின் சுலைமின் இன்னல்லவி அவுரன் இன்னல்லவி அவுரன் அவுரன் என்ன அர்த்தம்? சிலையிலும் சத்தம் ஹேசாபலம் கொள்ளில் கபாயிலும் சிலையின் கொல்லிஹா. இந்த சுலை கோத்திரத்துக்கு சொல்லிடுங்க, சிலையின் கோத்திரத்துக்கு சொல்லிடுங்க, அவுதா லிமார் லிமார் என்ற அந்த சிலை அப்படி அழிஞ்சு போயிட்டு இப்ப அகலுல் மஸ்ஜித் மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடிய மக்களுடைய காலம் இருக்கு. ஏன்? காரணம், ஈசாலிசாட்டுக்கு பிறகு குறைசி கோத்திரத்திலிருந்து இந்த நபித்துவம் கொடுக்கப்பட்ட முஹம்மதுடைய காலம் இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தின் காரணத்தினால் அப்படி இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு சிலையிலிருந்து சத்தம் வருது. மிர்தாசல் எல்லாம் இஸ்லாத்தை சொல்லுவோம். எனவே கண்ணியமான சொல்றது, ஒவ்வொரு ஆக்கள் முடிவெடுக்கணும் இல்லையா? நான் உட்கார்ந்து இந்த காலம் போதும், வியாபாரத்தை கொடுத்த காலம் போதும், குடும்பத்தை கொடுத்த காலம் போதும். இனி எந்த ரப்புடைய தீன் எடுத்துக்கொண்டு உலகத்துல ஒவ்வொரு மூலையா மூலையா போதும், உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போகுது. இதுக்கு பிறகு எனக்கிட்ட பாஸ்போர்ட் ஆயிருக்கும். சூரா ஜமாத்தில எங்க போக சொன்னாலும் அங்க நான் போவேன். நான் உலகத்துக்கு வர அழுகிட்டு வந்தேன். எல்லாரும் சிரிச்ச உமா போல பாப்பா போல வெள்ளையாடி கடம்பாதிக்கிறது. இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையை நான் எப்படி மாத்த போறேன்டா? எங்க ரப்புடைய தீன் எடுத்துக்கொண்டு உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் போவேன். எங்க ரப்பை பத்தி பேசுவேன், எங்க நதியை பத்தி பேசுவேன், எங்க தீனை பத்தி பேசுவேன். கடைசியாக கோடான கோடி மனிதர்கள் ஹிதாயத்துக்கு நான் காரணமாக நான் மௌத்தாகக்குள்ள சிரிச்சு சிரிச்சு மௌத்தாகும். மற்றவங்க என்ன பார்த்து அழுதாங்க வரக்குள்ள நான் மற்றவங்க சிரிச்சாங்க நான் அழுதேன் வந்து இப்ப நான் போவேன் சிரிச்சு சிரிச்சு போவேன். மற்றவங்க என்ன பார்த்தாலும் இதுக்கு தயாராகும் மனுஷா இல்ல, இதுக்கு தயாராகும் மனுஷா இல்ல, கைப்பி காட்டுவா மனுஷா. இதுக்கு பிறகு இதோட வாழ்க்கையை எல்லாரும் தீனுக்கு ஆகணும் மாஷா இல்ல. ஒவ்வொராக நீங்க ஒவ்வொராக நிஷா தஷ்கில் பண்ணுவோம். முடிவெடுக்கணும் இந்த மஜ்மாவில இருந்து எந்த பேரு அல்லாத பாதையில போற பேர் இல்ல, எழுதப்படாம இந்த மஜ்மாவில தான் போக மாட்டேன். அப்படி போறது எழுதப்படாம இருக்கிறது எனக்கு ஒரு வெக்கக்கேடு. இந்த மேற்பாட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்து ஆக்கிக்கிட்டும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வல்லாடுக்கு பல உலமாக்கள் வந்திருக்கிறாங்க, பல உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. உலமாக்கள் சாதவங்க அல்ல, இந்த உம்மத்திலே வைத்தியர்கள், இந்த உம்மத்திலே வைத்தியர்கள், வைத்தியர்கள் சுகமாக வைத்தியர்கள் ஒழுங்கா நடக்கின்றாலும் எல்லாம் நோயாளிய சுகமாக இருப்பாங்க. உம்பை உமத்துக்கு உதாரணம் பெரியார்கள் சொல்றாங்க, பஸ் டிரைவர் மாதிரி டிரைவர் சீட்ல இருந்து ஓடினா பெசஞ்சர்ஸ் எல்லாம் போவாங்க, பஸ் டிரைவர் ஓடாது பஸ் நிற்கும். இதே மாதிரி உம்மத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளுங்க அலஹம்துல்லா அதிகமான உலமாக்கள் வந்திருக்கிறாங்க, அதிகமாக வருத்தம் முடிச்சவங்க இருக்கிறாங்க. அலஹம்துல்லா நாலு முக்கியமான ஏரியால இருந்து இங்க வந்திருக்கிற இதனால அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் சிறப்பாக கேட்டும். எந்த ஆளுங்கள் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வருத்தம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தானோ அவங்க இப்ப நீய தேய்க்கணும் இல்லையா? அல்லாஹ் தீனுக்காக வேண்டி ரெண்டாம் வருஷம் போகுது மாஷால்லா. இப்ப கூட இந்த மஹல்லா இந்த என்னுடைய ஜிம்மாவுக்கு 2000 வேலை செய்யக்கூடிய வளமாக்கூடிய ஜமாத்து வந்திருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்து செய்யும். சொல்லுங்க வருஷம் முடிச்ச உலமாக்கள் நாங்க அவசரமாக இன்ஷா அல்லாஹ் என் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு 2000 வருஷத்துக்கு போவோம் எழுப்புவாங்க.